மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சாலையை புதுப்பிக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டதால் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உசிலம்பட்டி அருகே நடுமுதலைக்குளம் கிராமத்திலிருந்து கருப்பசாமி கோயில் வரை உள்ள சாலையை புதுப்பிக்க கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சாலை தோண்டப்பட்டது. ஆனால் இப்பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கோயில் விழாக்கள் வருவதால் சாலை அமைக்கும் பணியை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் அரசு அதிகாரியை முறையிட்ட போது அவங்க வந்து டெண்டர் எடுத்த வந்து கான்ட்ராக்டர்காரங்க வந்து வேலை பார்க்காம இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே வந்து அரசு அதிகாரிகள் வந்து இந்த தார் சாலையை வந்து வர திருவிழா வர ரொம்ப நெருங்கிருச்சு. இந்த தை மாசி காலங்களில் வந்து இந்த மக்களுக்கு அந்த அதிகப்படியான மக்கள் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்க காரணத்தினால இந்த சாலையை வந்து அதிவேகமாக வந்து எங்களுக்கு வந்து சீரமைச்சு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சாலை சீரமைக்கப்படாததால் விவசாய நிலங்களுக்கு கூட போக முடியாத நிலை இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கற்கள் நிறைந்த சாலையில் நடக்கக்கூட முடியவில்லை என்று அவர்கள் வேதனை கூறியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.